யார் இவர்? இந்த பதிவுகளில் வரப்போகும் மா மனிதர்களை பற்றிய தகவல்கள் எதிர்கால சந்ததிக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் இந்த படைப்புகளை காட்சிப்படுத்துகிறோம். காணுங்கள், உங்கள் குழந்தைகளையும் காணச் செய்யுங்கள். இப்பதிவுகள் என்றாவது ஒரு நாள் அவர்களுக்கு பயன்படும். ஆயிரத்தி 1875 தொடங்கி 1880 வரை தமிழகத்தை புரட்டி போட்ட பெரும் பஞ்சம், வயல் வரப்புகளில் எறும்புகள் சேர்த்து வைத்திருந்த பூற்று அரிசியை கூட தோண்டி எடுத்து தின்று தீர்த்த பின்னும் தீராத பஞ்சம், முருங்கை கீரையை மட்டுமே 3 வேளையும் அவித்து தின்று உயிர் விளைத்து கிடந்த கொடிய பஞ்சம் அது. கண் முன்னே கணவனும் மனைவியும் ஒட்டிய வயிறுடன் யார் முதலில் சாகப் போகிறோம் என்று தெரியாமல் ஒருவரை ஒருவர் வெற்றுப்பார்வை பார்த்தபடி படுத்து கிடந்த வேதனை மிகுந்த காலம் அது. பஞ்சம் தந்த பாடங்கள் ஒரு பக்கம் இன்று பேசப்பட்டு வருகிறது. அதில் நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய கதை இது. இவர் ஒரு தாசி குலத்து பெண்மணி. மதுரையில் கொடிகட்டி பறந்த அழகே வடிவான தாசி. பெரும் செல்வச் செழிப்புடன் வாழ்ந்து வந்தவர். மதுரை நகரை சுற்றியிருந்த செல்வந்தர்கள் எல்லாம் இவரின் அழகில் மயங்கி கடந்த காலம் அது. வடக்கு ஆவணி மூலவீதியில் உள்ள சந்தில் இருந்த 2 பெரும் வீடுகளும் இவருடையவைதான். தாது வருடம் துவங்கிய 2வது வாரத்தில் அந்த முடிவினை எடுத்தார். கொடும் பஞ்சத்தில் மக்கள் கஞ்சிக்கு வழியின்றி கணக்கின்றி சாவதை பார்த்து வேதனையால் துடித்து தினமும் கஞ்சி காய்ச்சி ஊற்ற துவங்கினார். பெரும் வட்டையில் காய்ச்சிய கஞ்சியை விசாலமான தனது வீட்டுத் திண்ணையில் வைத்து அவர் ஊற்றும் செய்தி ஊரங்கும் காட்டுத் தீ போல் பரவியது. வடக்கு ஆவணி வீதியை நோக்கி மக்கள் சாறை சாறையாக வர ஆரம்பித்தனர். இவருக்கு எதற்கு இந்த வேலை? சொத்தையெல்லாம் விட்டுவிட்டு தெருவுக்கு வரப்போகிறாரா என்று பெருந்தனக்காரர்கள் பேசிக்கொண்டனர். அவரின் செய்கை அவர்களை கூசச் செய்தது. ஆனால் கஞ்சி ஊத்தும் செய்தி கேட்டு மக்கள் வந்து கொண்டே இருந்தனர். அந்த கூட்டத்தை கண்கொண்டு பார்க்க முடியவில்லை. பரட்டை தலையும் எலும்பும் தோலுமாக துணி என்று சொல்ல முடியாத ஒன்று இடுப்பிலே சுற்றியிருக்க குழந்தைகளை தூக்கியபடி வரிசை வரிசையாக வந்து கொண்டிருந்தனர். ஒரு வட்டையில் துவங்கியது 3 வட்டையானது. அதற்கு மேல் அதிகப்படுத்த முடியவில்லை. தினமும் ஒருவேளை கஞ்சி ஊற்றப்பட்டது. அந்த கஞ்சியை வாங்க காலையிலிருந்தே கால்கடுக்க நின்றனர். தேவையின் பயங்கரம் நினைத்து கூட பார்க்க முடியாதபடி இருந்தது. ஆனாலும் அவர் அடுப்பிலே விறகுகளை தள்ளி தன்னம்பிக்கையோடு எரித்துக் கொண்டிருந்தார். தாது வருடத்தின் 6வது வாரத்தில் தான் கலெக்டர் கஞ்சி தொட்டியை திறக்க முன்வந்தார். ஒரு வகையில் அதற்கு இவரின் செயல்தான் காரணம். நகரில் 3 இடங்களில் அரசு கஞ்சி தொட்டியை திறந்தது. நகரின் மொத்த பசிக்கு இவர் அடுப்பே கதி என இருந்த நிலைமை கொஞ்சம் மாறியது. ஆனாலும் தாது வருடம் முழுவதும் இவரின் அடுப்பு எரிந்தது. 13 மாத காலம் எரிந்த அடுப்பு எல்லாவற்றையும் எரித்தது. அவர் தனது வாழ்க்கை முழுதும் சேமித்த சொத்துக்களை உலையிலே போட்டார். கல் பதித்த தங்க நகைகள், வெள்ளி நகைகள், முத்துக்கள், காசு மாலை, மோதிரம், ஒட்டியானம், தோடு, ஜிமிக்கி என எல்லாம் கஞ்சியாய் மாறி தட்டேந்தி நின்ற நீண்ட வரிசைக்கு பசிப்பினி தீர்த்தது. தொடர்ந்து எரிந்த அடுப்பின் புகையடித்து கரிபடிந்திருந்த 2 பெரிய வீடுகளும் விற்கப்பட்டு கஞ்சியாய் மாறியது. தாது கழிந்த 2வது மாதத்தில் அவர் அடுப்பு அணைந்தது. அவர் ஓட்டு வீட்டிற்குள் படுத்த படுக்கையானார். யாரை பற்றியும் பேச யாரிடமும் எதுவும் இல்லாத கொடும் பஞ்சத்தில் கூட இவரை பற்றி ஊரெல்லாம் பேசினார்கள். அவர் முகம் மலர்ந்திருந்தது. தாய்மையின் பூரிப்போடு அவர் படுத்து கிடந்தார். ஒரு நாள் மலர்ந்த முகத்தோடு விடைபெற்றார் அந்த தெய்வத்தாய். தங்கள் வீட்டில் நடந்த சாவாகத்தான் நகரவாசிகள் பலரும் பார்த்தார்கள் அவர் இறப்பை. சின்ன ஓட்டு வீட்டிலிருந்து இத்தாயை வெளியில் தூக்கிய பொழுது வடக்கு ஆவணி வீதி கொள்ள முடியாத அளவு கூட்டம் நின்றது. கோயில் திருவிழாக்களை தவிர மதுரையில் மனிதர்கள் கூடிய மிகப்பெரிய கூட்டம் இதுதான் என்று கலெக்டர் தனது குறிப்பிலே எழுதி வைத்துள்ளார். நாடி நரம்புகளில் ஓடுவதெல்லாம் அவரின் ரத்தமென நினைத்து நினைவுகளின் வழியே கட்டி புரண்டு கதறி அழுதனர். அவர் நாதியற்றவர்களின் பெரும் தெய்வமானார். எண்ணிலடங்கா மனித கூட்டம் அந்த தெய்வத்தை நாள்தோறும் வணங்கி செல்ல வடக்கு ஆவணி மூல வீதியில் உள்ள உள் சந்துக்கு அலையலையாய் வந்து கொண்டிருந்தது. அவருக்கு எதை படையலிட்டு வணங்குவது என தெரியாமல் தவித்த பொழுது சலங்கையை படையலிட்டு வணங்கி தெய்வமாக்கிக் கொண்டனர் மா மதுரை மக்கள். யார் இவர் தெரிகிறதா? அவர்தான் குஞ்சரத்தம்மாள்.